hi friends welcome and welcome back to the internet cafe youtube channel இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எஃப்ஐஎஸ் குளோபல் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அர்ஜென்ட் ஹேரிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அக்களில் சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் முடியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக பார்த்துக்கலாம் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் குளோபல் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கனா நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது ப்ரோ ஃபாரின் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து போயிட்டுருக்காங்க இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த விடியில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் எம்என்சி கம்பெனிலேருந்து வந்தது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வரும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் அர்ஜென்ட் ஓப்பனிங் சேட் ப்ராசஸ் கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து சேட் மூலியமாக வந்து ப்ராசஸ் பண்ண போகிறீங்க அதாவது க இந்த வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வந்து இருக்காங்க அந்த கஸ்டமருக்கு வந்து என்கொயரி பண்ணுவாங்க அந்த என்கொயரிக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க அது வந்து ஃபோன் மூலயமா வந்து இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் மூலியமாக தான் பண்ண போறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணணும் அந்த பேங்க் வந்து நேரடியாக போக முடியாது பிரான்ஞ்சுக்கு போக முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேங்கோடைய வெப்சைட்டில் போய்ட்டு அந்த கம்பெனியோட மெயில் ஐடி இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கனா சேர் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து சேர் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கம்பெனியில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணும்போது அந்த சேர்டான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க எப்படி கஸ்டமர்கிட்ட பேசணும் எந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க எல்லாமே இந்த கம்பெனியும் உங்களுக்கு பேசிக்கான ட்ரைனிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆன அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதுக்கான சேலரி ரேஞ்ச் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரு அனுகூல இன்கம் உங்களால் வந்து ஒன் இருந்து த்ரீ லேக் அபோவ் வந்து இந்த ச கம்பெனி மூலிமா நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷரும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ ஜாப்பிடி டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விர்ச்சுவல் ஹையரிங் ஃபார் கஸ்டமர் சர்வீஸ் சார் ப்ராசஸ் அப்படிங்கிற லெவல்க்காக வந்து ஹையர் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு நம்பிக்கையான ஒரு ஸ்டாஃப்பை வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் ப்ரொவைட் ப்ரொவைடர்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் பை இமெயில்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட் மெசேஜ் டு கஸ்டமர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாகவும் நீங்கள் வந்து பேச போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் இந்த ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ளேயும் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் காண்டாக்ட் யூஸ்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி டவுட்ஸ் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கே போய்ட்டு வந்து அந்த கஸ்டமர் வந்து டவுட்ஸ் கேட்பாங்க நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க அதான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு சில தகுதிகள் வந்து இருக்கணும் அந்த தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை ஃப்ரெஷ்ஷராக இப்போ தான் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதை தாண்டி கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்பிள் கூட இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் மஸ்ட்டாக கம்பல்சரியாக படிச்சிருக்கணும் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே போதுமானது அந்த டிகிரி வந்து மேஜராக என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தாலும் போதுமானது இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க கேண்டிடேட்ஸ் டு ஹாவ் குட் ரைட்டர் அண்ட் வெர்பல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அவங்க கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற இதில் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும் அதை பேசிக்காக ஓரளவு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்லேயே டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்ராஸ்லி இருபத்தஞ்சு டபிள்யூபிஎம் அப்படிங்கிற இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பீட் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த நாலு விஷயத்திலே நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இந்த ஜாப்புக்கு வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான மந்த்லி சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க உங்களுடைய ஹேண்டேக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி இன் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கம்பெனியுடைய ஹச்சார் மெயில் ஐடியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ரிசீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் நோக்கரி அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து வீடியோ கீழே இருக்குது அங்கே போயிட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் டூ அப்ளை அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்புக்கு ஈஸியான முறையில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளி அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த ஜாப்புக்கு நீங்கள் மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் தான் ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து செட் ஆகலை எனக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்னா தயவுசெய்து வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேருக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்கும் உங்களுக்கு பயனடையில் அப்படின்னா அப்படி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிவிட்டு போயிடாம ஒரு மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது மூலிமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம வந்து கொடுக்குறது ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எதிர்பார்க்குறீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க கரெண்ட்டாக நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து வீடியோ எதிர்பார்க்குறீங்க ஜாப்பை எதிர்பார்க்குறீங்கிறத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள் ஒவ்வொரு கமாண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளை பண்ணிவிட்டு அந்த கமாண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து பார்த்திங்கனா வீடியோஸ் வந்து இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரிவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பல பல பிரைவேட் கம்பெனி கார்பரேட் கம்பெனி ஐடி கம்பெனி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக தான் நடந்துட்டு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அகாடமிக் இயரில் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஜாப் வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இல்லை மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா டேரக்டாக ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்கும் ஹச்ஆர் வந்து இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்கும் டெஸ்ட்டு எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து இருக்கும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு தான் ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே வந்து அமௌண்ட் வந்து கேட்க மாட்டாங்க ஒரு ஜாப்புக்கு அமௌண்ட்டு பே பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த நைன்ட்டி நைன் பர்சன்டேஜே ஃபேக்கான ஒரு கம்பெனியாக இருக்கும் செய்து அந்த மாதிரி நீங்கள் நம்பி யாருமே ஏமாற வேண்டாம் ஏன்னா நியூஸில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அதான் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிறேன் இந்த கம்பெனியில் வந்து ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ் வந்துட்டு இருக்குது அதனால் நம்ம வந்து எந்தளவுக்கு அவர்னஸாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக ரொம்ப சேஃபாக செக்யூராகவும் நம்ம வந்து இருந்துக்கிறணும் ஓகேங்களா நம்மளும் சரி நம்ம சுற்றுல சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்பருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து தெரியாத விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது முழுக்க முழுக்க ஃப்ரீ அடுத்தடுத்த அப்டேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதில் லேட்டஸ்ட்டாக அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ப்ரைவேட் கம்பெனியிலேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி எல்லா லேட்டனான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா லேட்டஸ்ட்டாக அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கிரமாக இருக்கீங்க ஜாப் வந்து ஆன்லைனில் சர்ச் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்து ஃபாலோ பண்ணிச்சிக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக்குக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் கிடைக்கிறது நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உணர முடியும் நிறைய சப்ஸ்கிரைபர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பிளேஸ் ஆகிட்டுருக்காங்க ஆல் த பெஸ்ட் அண்ட் பா பெஸ் யூ தேங்க்யூ